Hello friends, நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டபுள் பார் வொர்க் அவுட் தான் பார்க்க போறோம். அந்த டபுள் பார் வொர்க் அவுட் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நமக்கு உடம்பு தேவையானது வார்ம் அப் தான். வார்ம் அப் இல்லாம வந்து டபுள் பார் வொர்க் அவுட் போட முடியாது. நான் ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பார்த்துட்டு அதுக்கு டபுள் பார் வொர்க் அவுட் போவாங்க. இந்த வார்ம் அப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் மசில்ஸ் அழுத்துறதுக்கு. இப்படி பண்றதுனால நம்ம செஸ்ட் மசில்ஸ் நல்லா அழுத்த முடியும். ரெண்டாவது செட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகும். இந்த மாதிரி கையை மேலே தூக்கி தூக்கி கீழே இறக்குறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை ஃப்ரண்டில் ஒரு ஃபைவ் டைம் பேக்கில் ஒரு ஃபைவ் டைம் ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையை போல்ட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் மேலே வச்சுட்டு ஃப்ரண்டில் ஒரு ஃபைவ் டைம் பேக்கில் ஒரு ஃபைவ் டைம் மூவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்துட்டு நம்மளோட சைடு இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட் இது. இது வந்துட்டு சைடில் ரெண்டு பக்கமும் இறங்கி இறங்கி ஏறணும். இந்த மாதிரி இறங்கி இறங்கி ஏறத்துனா என்ன ஆகும்னா நம்மளோட சைடு இடுப்பு சதைப்பகுதி குறையும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு ஃப்ரீயாக மூவ் ஆகும். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலை அகலம் வச்சுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் கை தொடணும். இது வந்துட்டு எதுக்குன்னா நம்மளோட முதுகு கழுத்து பகுதி கை ஷோல்ட்ரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்டு இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீயாகும். லாக்ஸ் ஒர்க் அவுட்டு இந்த ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஒர்க் அவுட்டு. நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் ஸ்குவாட் ஒர்க் அவுட் கண்டிப்பாக போடணும். ஸ்குவாட் ஒர்க் அவுட் போட்டால் மட்டும்தான் நம்ம கால் ஸ்டாமினா கிடைக்கும். நம்ம இப்போ ரன்னிங் ஓடக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கை கால் இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட் மெயினாக போட்டுக்கணும். இந்த மாதிரி சிட்டிங் ஹாஃப் சிட்டிங்கில் இறங்கி இறங்கி ஏறணும். இந்த மாதிரி ஒரு உங்களால் முடிஞ்ச அளவு கவுண்டிங் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 கவுண்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு 10 கவுண்டிங், இந்த மாதிரி போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் தான் பார்க்க போகிறோம். இந்த புஷ்அப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரும் கையும் கரெக்டான பொசிஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த நம்ம கையை நேராக வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சைடில் திரும்பக்கூடாது. எந்த சைடும் கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கும் நம்ம கைக்கும் நேராக இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட் போட்டுருக்காங்க. இந்த புஷ்அப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் பவர் வந்து அதிகப்படுத்தும். ஹேண்ட் பவர் அதிகப்படுத்துறது தான் இந்த புஷ்அப்பு. இந்த புஷ்அப் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு விரியும், நம்மளோட ட்ரைசிப்ஸு மசில்ஸ்லாம் ரெக்கவர் ஆகும் ஃபுல்லாக செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறதுனால. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 20 கவுண்டிங்கு, அதுக்கடுத்து ஒரு 15 கவுண்டிங்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்டிங், இந்த மாதிரி 3 கவுண்டிங்காக பிரித்து 3 செட்டாக பிரித்து ஒர்க் அவுட் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பார் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த டபுள் பார் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா செஸ்ட் ஒர்க் அவுட். இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு ஜான் கை கீழே வச்சு ஃபுல்லாக செஸ்ட்டை அழுத்தணும். இந்த மாதிரி செஸ்ட் அழுத்துறதுனால என்ன ஆகுனா நம்ம செஸ்ட்டு நல்லா விரிஞ்சு நம்ம செஸ்ட்டு வந்து பெருசாகும். நிறைய பேர் நம்ம செஸ்ட்டு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இந்த ஒர்க் அவுட் போடுங்க. இந்த ஒர்க் அவுட் போட்டால் செஸ்ட்டு ரொம்ப பெருசாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்த் ஒர்க் அவுட். இந்த ஸ்டென்த் ஒர்க் அவுட் எதுக்குன்னா நம்மளோட கையோட ஹேண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இது. இது எப்படி ஏறுன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த பாரில் ஏறுறீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பத்தலைன்னா கீழே ஒரு ஸ்டூல் வச்சு கூட அதுக்கு மேலே ஏறி இந்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு 1 மினிட் இல்லைன்னா 30 செகண்ட் நில்லுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 2-3 டைம் கூட ஏறி ஏறி நிற்கலாம். 2-3 செட்டை பிரித்து பண்ணிக்கோங்க, ஒரே டைமில் நிற்க முடியலன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு ஒர்க் அவுட்டுது. தேர்ட் ஸ்டெப்பு இப்படி இறங்கி இறங்கி ஏறுறதுனால என்ன ஆகுனா நம்ம செஸ்ட்டு நல்லா விரியும். அடுத்து நம்ம பேக் ஆர்ம்ஸு இந்த ஒர்க் அவுட்டு. இது ரெண்டு ஒர்க் அவுட் இதுலேயே பேக் ஆர்ம்ஸும் ஏறும் செஸ்ட்டும் விரியும் இப்படி பண்ணுறதுனால. நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி 3 செட்டை பிரித்து செஞ்சுக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 கவுண்டிங், அதுக்கடுத்து ஒரு 15 கவுண்டிங், அதுக்கடுத்து ஒரு 10 கவுண்டிங், இந்த மாதிரி பிரித்து செஞ்சுக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேட் ஒர்க் அவுட்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கையை பிடிச்சிட்டு லெஃப்டில் ஒரு டைம் ரைட்டில் ஒரு டைம் ஏறி ஏறி இறங்கணும். இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குறதுனால என்ன ஆகுனா நம்ம லேட்டு ஃபுல்லாக விரியும். நம்ம லேட்டு பெருசு பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை ரெண்டு பக்கம் மேலே வச்சுட்டு
இப்படி இறங்கி இறங்கி ஏறதுனாலையும் லேட்டு ஃபுல்லாக விரியும். இது லேட்லேயே ரெண்டாவது ஒர்க் அவுட்டு, இது ஃபுல்லாக லேட்டு விரியும் இந்த ஒர்க் அவுட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன ஒர்க் அவுட்னா நம்மளோட சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட்டு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கையை பிடிச்சிட்டு நம்ம காலை மேலேயும் கீழேயும் இறக்குறோம். இந்த மாதிரி ஆடணும்னா நம்மளோட வயிறு பகுதிக்கு பார்த்திங்கன்னா அந்த வயிறு பகுதி குறையும். இந்த வயிறு பகுதி குறைஞ்சாவே நமக்கு சிக்ஸ் பேக் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டினியூஸாக 1 மந்த் ட்ரை பண்ணிங்களாவே உங்களுக்கு சிக்ஸ் பேக் கொண்டுடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வயிற்று பகுதியை குறைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாரில் புஷ்அப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி புஷ்அப் பண்ணுறதுனால நம்மளோட செஸ்ட் இன்னும் வேகமாக விரியும். இந்த மாதிரி இறங்கி இறங்கி ஏறுங்க. இப்படி ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ஆர்ம்ஸ், நம்மளோட செஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லாக விரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 கவுண்டிங் போடுங்க. ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறத்து ஒரு 15 கவுண்டிங் போடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன போட போகிறோன்னா, மார்ச் போகிறதுக்கு நம்ம பாரில் வந்துட்டு மேலே மண்ணள்ளி போடுறோம். நம்ம மண் இருந்தால் மண்ணள்ளி போட்டுக்கலாம், இல்லைன்னா பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போடலாம். அப்போ தான் நம்ம கை வலுக்காமல் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம மார்ச் போகிறதுக்கு. இந்த மார்ச் எதுக்குன்னா நம்மளோட செஸ்ட் இன்னும் வேகமாக விரிகிறதுக்கு. இப்படி மார்ச் போகிறதுனால நம்ம செஸ்ட்டு, ஷோல்டர், நம்மளோட பேக் ஆர்ம்ஸ், ஸ்பைஸ் இது எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆகும். நம்ம மார்ச் போகல இப்படி தான் போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மார்ச் போகிறீங்கன்னா ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட் இது. இது எதுக்குன்னா நம்ம எல்லா ஒர்க் அவுட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தலைகள் என்னோம்னா நம்மளோட ஃபுல் பாடியில் இருக்கிற ரத்தமும் நம்ம மூளைக்கு ஏறும். இந்த மூளைக்கு ஏறக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்துட்டு நம்மளோட ஏதாவது படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெமரிஸ்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஒர்க் அவுட்டு. நம்மளோட உள்ளங்கால் இருந்து இருக்கிற ரத்தம் ஃபுல்லாக தலைக்கு இறங்கும், மூளைக்கு நல்லா சர்க்குலேஷன் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் டபுள் பாரில் ஒர்க் அவுட் போட்டு பாருங்கள். உங்களோட செஸ்ட்டு, ஆர்ம்ஸு, ஸ்பைஸ் எல்லாம் பெருசாகும். நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டபுள் பாரில் ஒர்க் அவுட் போட்டாவே உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேலைக்கான தகுதியான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த பார்லேயே, டபுள் பார்லேயே ஒர்க் அவுட் போடலாம். நீங்கள் ஜிம்முக்கு போய் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணி இந்த மாதிரி உடம்பு ரெடி பண்ணலாம், இல்லை டபுள் பார்லேயே ஒர்க் அவுட் ரெடி பண்ணி நம்ம உடம்பு பெருசு பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கவும் ஒரு டிஷர்ட் போட நல்லா ஃபிட்டாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருப்போம். இந்த டபுள் பார் ஒர்க் அவுட் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த டபுள் பார் ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி சரியான வார்ம் அப் எடுத்துக்காங்க. வார்ம் அப் இல்லாமல் வந்துட்டு டபுள் பார் ஒர்க் அவுட் போட முடியாது. சரியான வார்ம் அப் வேணும். இதே மாதிரி டபுள் பார் ஒர்க் அவுட் நீங்களும் போட்டு பாருங்கள், உங்கள் பாடியும் ஃபிட்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.